ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பின் ஸ்க்ரப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்க்ரப்பர் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு மல்டி பர்பஸ் யூஸ்ங்க. நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம், டைல்ஸ் க்ளீன் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் நீங்கள் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணலாம், ஒட்டடை க்ளீன் பண்ணலாம். இதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இதுக்கு எதுக்குமே நம்ம கை வைக்க வேண்டியதில்லை. ஒட்டடை குச்சி வச்சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம பண்ண வேண்டியது கிடையாது. ஈஸியாக நம்ம சார்ஜ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கையே வைக்க தேவை கிடையாது. ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஜென் பவர் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பரான ஒரு ப்ராடக்ட், எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. ரொம்ப ஈஸியாக நம்ம வேலைகளில் ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கூட சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ரொம்ப குட்டியாக அழகாக கொடுத்துருக்காங்க. இதோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று வெளியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். யூஸ்வர் மேனுவல் கிட் கூட கொடுத்துருக்காங்க, லைக் அந்த பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அதில் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு டெமோவே காட்டுறேன், என்ன மாதிரி இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜ் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, கரண்ட்டில் கிடையாது. லைக் இது வந்து நம்ம எப்படி வந்து ஒரு மொபைலை வந்து சார்ஜ் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாம் தான் அதோட அட்டாச்மெண்ட்ஸுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஹைட் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா கூட நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு திங், அதாவது இது வச்சு தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மெயின், இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டாச்மெண்ட்ஸ், நமக்கு அந்த ராட் எல்லாமே நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கப்புறம் அப்படியே அதோட பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட போகிறோம். சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20 hours, அதாவது 20 மணி நேரம் ஃபஸ்ட் யூஸ்க்கு நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண அப்படின்னா நீங்கள் இப்போ ஒன்ஸ் இப்போ இன்னைக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 8 hours யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 hours நீங்கள் சார்ஜ் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2-3 நாள் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது சார்ஜ் போட்டு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் அட்டாச்மெண்ட்ங்க. ஃப்ளோர் க்ளீனிங்க்கு தனியாக, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப குட்டி குட்டி இடத்துக்கு க்ளீன் பண்ணுறது தனியாக, அதுக்கப்புறம் டப் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, டப் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரஷ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹேண்டலில் நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கான இந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இந்த ஒரு அட்டாச்மெண்ட் வச்சு தான் நம்ம இந்த ப்ரஷஸ் எல்லாமே மாட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ் நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நமக்கு சிங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன், ரொம்ப குட்டி குட்டி ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. நமக்கு ப்ரூம் கூட, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது அந்த மாதிரி ரொம்ப சன்னமான இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா அது அழகாக வந்து போய் க்ளீன் பண்ணி விட்டுரும். ஸோ இது நம்ம நான் அழுத்தி தேய்க்க வேண்டியதே கிடையாது. ஜஸ்ட் நம்ம வச்சோம் அப்படின்னாவே போதும், நமக்கு வந்து அது ஸ்பின் பண்ணுறதுலேயே நமக்கு அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ ஸ்பின்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சவுண்ட் இருக்கும், ரொம்ப கிடையாது. நமக்கு கொஞ்சம் அந்த ஹேர் ட்ரையர் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஒட்டடை அடிக்கணும் அந்த மாதிரி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஒட்டடை அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் இப்படி வந்து தட்டி விடுற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா, அதாவது அந்த ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா ஒட்டடை வந்து க்ளீன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வச்செல்லாம் சிலர் துடைப்பாங்க ஒட்டடை துடைச்சதுக்கப்புறம். ஸோ அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கிச்சன் டைல்ஸ் யூஸ் பண்ணலாம், டோர் க்ளீன் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா துணி வச்சு டோர் எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வேணா எனக்கு ஏதோ ப்ரஷ் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்கு வேண்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதை டெமோ வந்து காட்ட முடியும் அப்படின்றதுக்கு வேண்டி. ஸோ எந்த அளவுக்கு கரை இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு லிக்விடோ இல்லை எந்த ஒரு பவுடர் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நான் ஃபஸ்ட் அட்டாச்மெண்ட் காட்டினேன் இல்லையா, கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும், அதை வச்சு இந்த மாதிரி ரொம்ப, அதாவது ரொம்ப சந்து மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே க்ளீன் ஆகிடுது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரூம் ஸ்டிக் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. நம்ம என்ன தான் வச்சு அழுத்தி தேய்ச்சாலும், எந்த ஒரு ப்ரஷ் வச்சு அழுத்தி தேய்ச்சாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்ஸில் அப்புறம் டைல்ஸோட இந்த சென்டர் பாயிண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. சீக்கிரமாக அழுக்கு சேர்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆகிடுது. ஸோ இதை வச்ச உடனே இப்படி க்ளீன் ஆகுதா அப்படின்னா கிடையாது. நீங்கள் எந்த ஒரு லிக்விட் இல்லை பவுடர் போட்டு ஒரு 10 minutes நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷை வந்து ஜஸ்ட் நீங்கள் மேலாப்பில் அப்படியே தடவிட்டே போனீங்க அப்படின்னா போதும். ரொம்ப அமுத்துறீங்க அப்படின்னா நின்றும், ஏன்னா அந்த ப்ரஷ் வந்து அந்த மெக்கானிசம் நின்றும். நீங்கள் ரொம்ப கீழே போட்டு அமுத்தக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னாவே போதும், அழகாக வந்து
அந்த கரை நீங்கள் வர்றது பார்க்குறீங்க, ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கிறத பார்க்குறதுக்கே. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்க வீட்டில், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணணும். பாத்ரூம் எல்லாருமே க்ளீன் பண்ணிகிட்டு இருப்போம், பட் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும், இதனால் முதுகு வலிக்குது கை வலிக்குது அப்படின்றதெல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஹாட் வாட்டரில் வந்து ஜஸ்ட் நான் வந்து தண்ணி ஊற்றி விட்டுறேன். நீங்கள் பார்க்குறீங்க போக கூட வந்திருக்கும். ஹாட் வாட்டர் தண்ணி வந்து ஜஸ்ட் வந்து நான் ஊற்றி விட்டுட்டு அந்த சைஸில் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு காட்டுறதுக்கு வேண்டிய நான் இன்னொரு ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த ஒரு ப்ரஷ் வந்து இந்த சைட்ஸ் க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ நான் அந்த ரவுண்டாக காட்டுறேன் இல்லையா, இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்காக, நீங்கள் ஜஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறனால ஈஸியாக க்ளீன் ஆயிடுது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே காட்டணும் அப்படின்றதுக்கு ஃபுல்லும் எடுத்திருக்கேன், பட் அது ஃபுல் இப்படியே காட்டிகிட்டு இருந்தால் போர் அடிக்குன்றதுக்கு வேண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு இந்த நெட்டட் அந்த நெட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அழுக்கு சேர்ந்துடும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம அந்த டிடர்ஜென்ட் பவுடர் அதெல்லாம் போட்டு நான் வந்து க்ளீன் பண்ணுறேன், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அது போகணும் அப்படின்றதுக்கு வேண்டிய ஜஸ்ட் அந்த வந்து ரோலர் வச்சு அந்த ப்ரஷ் வந்து ஜஸ்ட் ரோல் பண்ணிக்கிற மாதிரி மட்டும் பண்ணால் போதும். நம்ம மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப அமுத்துனீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டாப் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் மேலோட்டமாக ரன் பண்ண விட்டீங்க அப்படின்னாவே அது ஈஸியாக க்ளீன் ஆயிருது, எந்த ஒரு எஃபர்ட் எல்லாம் போட வேண்டியதே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இப்படி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னாவே ஈஸியாக க்ளீன் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க அழுக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட் வெயிட், இது ரொம்ப ஹெவி அப்படிலாம் கிடையாது. அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இல்லை நிறைய பேருக்கு நம்ம வந்து இந்த பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த முதுகு வலிக்கிறது அதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா ரொம்ப அப்படி குமிஞ்சே இருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலிக்கும். இது அப்படி கிடையாது, நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ராடு கொடுத்துருக்கறனால நமக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு நம்ம வால் பாத்ரூம் வால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸ் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டெமோக்காக நான் காட்டியிருக்கேன், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இனி ப்ராப்பராக பண்ணல, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இனி எனக்கு கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. நான் உங்களுக்கு டெமோக்காக காட்டுறேன், அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்ட்ருக்கு, இனி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி நான் இந்த மாதிரி காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சிங்க், அதாவது வந்து நீங்கள் வாஷ் பேஷன் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கும் சேம் அந்த ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் ஓவல் ஷேப்பில் நான் காட்டினேன் இல்லையா, அதே தான். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன் பட்டன் அமுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த சைட்ஸ் ரொம்ப குட்டி குட்டி சந்து மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இந்த அட்டாச்மெண்ட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க, இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கூட நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க இதை நான் ஜஸ்ட் நான் சின்ன ப்ரஷ்ஷை வச்சே க்ளீன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடுது. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லாவே டீப் க்ளீன் பண்ணிடுது. பார்க்குறீங்க அந்த அழுக்கு எந்த அளவுக்கு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு அந்த அழுக்கு எடுக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்கு வேண்டிய கொஞ்சம் டீ பவுடர் நான் போட்டிருக்கேன், அது அழுக்கு கிடையாது, டீ பவுடர் போட்டிருக்காது, எந்த அளவுக்கு அது உறிஞ்சி எடுக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு வேண்டிய நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த ப்ரஷ் வந்து உங்களுக்கு இப்போ கருப்பாக தெரியும், அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கூட வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்லி இப்போ வந்து வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டைம் சேவிங்காக இருக்குது. அதே சமயம் ரொம்ப லைட் வெயிட், நம்ம வச்சு தேய்க்க வேண்டியது கிடையாது, போட்டு அழுத்தி தேய்க்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒன்று நம்ம எப்போவும் போல் அதை ஊற வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கோலை நம்ம இப்படி ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே போதும், ஈஸியாக வந்து அழுக்கெல்லாமே வெளியில் வந்துடுது. செம சூப்பராக இருக்குங்க, இதை பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, அதே சமயம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதாவது இடத்த அடைக்கிறது கிடையாது, அழகாக நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் ஒரு சைடில் நம்ம எடுத்து வச்சுட்டா போதும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 8 hours வந்து சார்ஜ் போட்டு வச்சுருங்க. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 8 hours நீங்கள் சார்ஜ் போடுங்க. எப்படி மொபைல் அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 20 hours வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்க் வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இதிலேயே ஒட்டடை அடித்து காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நானாக வந்து ட்ரை பண்ணது தான், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எனக்கு வேணும். ஏன்னா ஒட்டடை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வந்து வெட் கிளாத் வச்சு ஒரு துணியில் சுற்றி அதுக்கப்புறம் தான் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுவேன், ஏன்னா அங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வராது. ஆனால் இது போகுதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன், ஆனால் சூப்பராகவே போகுது. இந்த ஒரு இன்னொரு ப்ரஷ் இருக்குது, அதாவது ரவுண்டாக இருக்கும், அது வந்து நம்ம டப் அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு.
அந்த பக்கெட் அதெல்லாமே க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற ஒட்டடை எல்லாமே வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓவல் ஷேப்பில் நம்ம வந்து சிங்க், அதுக்கப்புறம் அந்த ரொம்ப சந்து மாதிரி இருக்கிற இடத்துல க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரஷ்ஷை வந்து கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சேன். ஒட்டடையோடு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கரை பிடிச்சிரும், அதுக்காக ஃபஸ்ட்டு டஸ்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அந்த சந்துக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன நம்ம வந்து ஒட்டடை அடித்தாலும் போகாது. இப்போ பார்க்குறீங்க எவ்வளோ க்ளீனாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து செம சூப்பராக இருக்குங்க, இது நல்லா ஒர்க் ஆகுது. ஏன்னா இது நானாக ட்ரை பண்ணேன், இது போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் ஏன்னா எக்ஸ்டெண்டட் ராட் இருக்குது, இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் ஈஸியாகவே க்ளீன் ஆகுது. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். க்ளீனிங்கும் ரொம்ப ஈஸி தான். ஒரு டப்பில் நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி, ஒரு பக்கெட்டில் தண்ணியை ஊற்றி அதை நல்லா ஸ்பின் பண்ண விட்டுருங்க. அதோட அழுக்கு எல்லாமே அந்த ஸ்பின் பண்ணும்போதே வெறும் தண்ணியில் நமக்கு போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.